ஓம் சாய்ராம். பாபாவின் பக்தி உலாவில் உங்களுடன் இணைந்திருப்பது மரகதமணி. சாய் சரணாகதி எனும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, சாட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். எண்ணங்கள் எண்ணம் போல் வாழ்க்கை. தினை விதைத்தவன் தினை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். இதெல்லாம் யார் சொன்னது? நம்முடைய முன்னோர்கள் சொல்லி சென்ற வாக்கு. இதில் வந்து நிறைய அர்த்தம் இருக்குது. எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லி நம்மளை ஆசீர்வதிப்பார்கள் பெரியவர்கள், இல்லையா? அப்போது நம் எண்ணம் தான் நம் வாழ்க்கையை தீர்மானம் செய்கிறதா? இல்லையே, நான் நல்லது தான் நினைக்கிறேன், ஆனால் எனக்கு கெட்டது நடக்குதே, அப்போ என்னம்மா வாழ்க்கையை தீர்மானம் பண்ணுது அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். ஆனால் அந்த எண்ணங்களை நாம் எப்படி நினைக்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஆணித்தரமாக நம்பணும். நம்முடைய மனம் மேல்மனம், அடிமனம், ஆழ்மனம், இந்த மாதிரி மூன்று மனங்களை உடையது. அது உளவியல் சார்ந்து இருக்கக்கூடியது தான். நம்ம மனம் வந்து ஆள் மனசில் நம்பணும். நம்ம மனதில் ஒன்று வச்சுருப்போம். இப்போ இயல்போ ஒருத்தரை பார்க்குறோம், அவர்களை நமக்கு பிடிக்காது, நம்ம என்ன பண்ணுவோன்னு சொன்னால், ஆ நல்லா இருக்குங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வெறும் வார்த்தைக்காக சொல்லுவோம். ஆனால் உள் மனசு அப்படி சொல்லாது, இவன் என்னென்னமெல்லாம் நமக்கு பண்ணியிருக்கான் அப்படின்னு சற்று கோபத்தோடு இருக்கும். அதுதான் மனம். அப்போது மனங்கள் இந்த மாதிரி பலவிதப்பட்டது. மனம் ஒரு வித்தியாசமான ஒரு மாயையானது. அது கூடு விட்டு கூடு தாவிட்டே இருக்கும். அது எப்போ வேணால் என்ன வேணால் ஒரு மாற்று ரூபத்தை எடுத்து அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு எல்லை கூடே கிடையாது. எங்கே வேணால் மனம் பயணம் பண்ணலாம். அப்படி ஒரு வலிமையான வித்தியாசமான ஒரு மனம். இந்த மனத்தை நம் எண்ணத்தின் பால் கொண்டு வரும் பொழுது நாம் எப்படி எண்ண வேண்டும் அப்படின்னா, நேர்மறையான சிந்தனைகளா எதிர்மறையான சிந்தனைகளா அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைத்தால், நாம் நினைக்க வேண்டியது நேர்மறையான சிந்தனைகள். அதாவது எனக்கு நல்லது தான் நடக்கும் அப்படின்னு நாம் நம்பணும். முதல்ல மற்றவர்கள் கிடையாது, நம்முடைய ஆள் மனம் நம்பணும். மேல் மனம் நம்பக்கூடாது. மேல் மனத்தை மட்டும் நான் நல்லா தான் நடக்கும்ப்பா அப்படின்னு நினைப்போம். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும், உள்ளுக்குள்ளே அதை நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு ஒரு சின்ன ஒரு அப்படியே யோசிச்சுட்டே இருப்போம். அது அப்படி இருந்தால் நமக்கு நடக்காது. உள் மனம், அந்த ஆள் மனம், நமக்கு நன்மை தான் நடக்கும் அப்படின்னு நம்ம நம்பணும். ஏன் நம்ம அப்படி நம்பணும்? நாம் யாரை வழிபடுகிறோம்? சாய்ராம் அல்லவா? அனைத்தும் தெரிந்த சர்வாந்தர யாமி அல்லவா? அவரை வழிபடக்கூடிய நாம் எப்படி இருக்கணும்? நம்மளை அவர் விட்டுருவாரா? நம்மளை கஷ்டப்படுத்த அவர் விட்டுருவாரா? அவரெல்லாம் நம்மளுடைய, நாமெல்லாம் அவருடைய குழந்தைகள் அல்லவா? அவருடைய குழந்தைகள் அல்லவா நாம்? நம்ம எப்படி அழுது விடுவார்? நமக்கு ஒரு தாயானவர், ஒரு தந்தையானவர், ஒரு குருவானவர், ஒரு அப்பாவானவர், ஒரு தாத்தாவானவர், இப்படி பல ரூபங்கள் அவருக்கு. ஒரு குழந்தையானவர் எப்படி வேணால் ரூபத்தை வச்சுக்கலாம். அப்போது நாம் இங்கே இருந்து நான் அழுகிறேன் அப்படின்னு சொன்னால், அது பாபாவுக்கு தெரியாதா? இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியாதா? பிரபஞ்சத்தில் கலந்திருக்கிற சாய்ராமின் ஆன்மாவிற்கு தெரியாதா? அவர் நம்மை அழுக விட்டுருவாரா? ஒருவேளை அழுக விட்டாலும், அது நம்ம விதிப்பயனாக இருந்தாலும், நம்மை தேற்றக்கூடிய வல்லமை படைத்தவர் பாபா. இப்படி இருக்கும் பொழுது நாம் ஏன் எதிர்மறையான எண்ணங்களை எண்ண வேண்டும்? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம நிச்சயமாக நல்லா இருப்போம் அப்படின்னு நம்ம நம்பணும். ஏன்னா நான் பாபாவை வழிபடுறேன், எனது குரு அவர் எனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வார். எனக்கு எது வந்தாலும் சரி, நான் பயப்படவே மாட்டேன். எது வந்தாலும் நான் ஏற்றுக்குவேன். என்னோட பாபா நீங்கள் இருங்க பாபா, எனக்கு இதை தாண்டி வேறு என்ன வேண்டும், என்னோட நீங்கள் மட்டும் இருங்க அப்படின்னு நீங்கள் வேண்டுங்க. உங்கள் எண்ணம் நிச்சயமாக நேர்மறையான எண்ணமாக மாறும். நீங்கள் அப்படி தைரியமாக நம்பிக்கையோட உரிமையோட பாபாட்ட, எனக்கு நீங்கள் நல்லது தான் பண்ணினீங்க எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் உரிமையோடு அவர்கிட்ட கேட்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை மாறும். ஏன்னா நீங்கள் நல்ல எண்ணங்களையே நினைக்க நினைக்க, நான் நல்லா இருப்பேன், நான் வாழ்க்கையில் முன்னேறுவேன், நான் நல்லா படிப்பேன், நான் நல்ல குடும்பத் தலைவியாக இருப்பேன், நான் ஒரு நல்ல மகளாக இருப்பேன், நான் ஒரு நல்ல மகனாக இருப்பேன், நான் நல்ல ஒரு அப்பாவாக இருப்பேன், இந்த மாதிரி நிறைய, நான் நல்ல ஒரு தொழிலதிபராக இருப்பேன், நான் ஒரு நல்ல பேராசிரியராக இருப்பேன், இப்படி நாம் நினச்சிட்டே இருக்கணும். எத்தனையோ சிக்கல்கள் வரலாம் நமக்குள்ளே. நாமளும் எல்லா மேடு பள்ளங்களை கடந்து தான் வரோம். சிக்கல்கள் வரலாம். என்ன சிக்கல் வந்தாலும் நான் இப்படி தான் இருப்பேன், அந்த ஆற்றலை எனக்கு பாபா நீங்கள் கொடுங்க, எனக்கு நீங்கள் துணையாக இருங்க அப்படின்னு நம்ம வழிபடும் பொழுது நிச்சயம் நமது எண்ணம் நேர்மறையான
சிந்தனைகளாலே செழித்து ஓங்கும். இதில் மாற்று கருத்து கிடையாது. எனவே பாபாவை தியானிக்கக்கூடியவர்கள் நாம், பாபாவை வழிபடக்கூடியவர்கள் நாம். நமது எண்ணங்களை நேர்மையாகவும் தூய்மையாகவும் வைத்து கொள்வது நமது பொறுப்பு கடமை அனைத்துமே ஆகும். மேலும் அடுத்த பகுதியில் இந்த நேர்மறையான எண்ணங்களால் நம் உடலுக்கும் மனதிற்கும் எப்படியான ஒரு சக்தி கிடைக்கிறது அப்படிம்பதை பாபாவின் பக்தி உலா எனும் அடுத்த பகுதியில் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஓம் சாய்ராம். சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.